கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை முடிவுக்கு கொண்டு வர இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து பாடுபடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அவர் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் இரு அமைச்சர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் குவாட் தடுப்பூசி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் இரு நாடுகளும் இணைந்து பாடுபடும் என்றார். கொரோனா தொற்றால் இந்தியாவும் அமெரிக்காவும் கடும் பாதிப்புக்கு ஆளானதாக குறிப்பிட்ட அவர் பெருந்தொற்று பரவலின் தொடக்க காலத்தில் இந்தியா அளித்த உதவிகளை அமெரிக்கா மறக்காது என்றார். அதேபோன்று அமெரிக்காவும் இந்தியாவுக்கு உதவி செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவும் இந்தியாவும் உலகின் மிகப்பெரும் பொருளாதார மற்றும் ஜனநாயக நாடுகளாக திகழ்வதை சுட்டிக்காட்டிய அவர் இருநாட்டு மக்களும் பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே குடும்ப ரீதியான உறவுகளை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். There are few relationships in the world that are more vital than the one between the United States and India. We are two of the world's leading democracies, and our diversity fuels our national strength. We are two of the world's largest economies, powered by the innovative spirit of our people. At a time of rising temperatures and sea levels, we, two of the world's largest carbon emitters, are on the front lines of the climate crisis and the leading edge of a new green economy. Our countries know firsthand the lethal consequences of climate change. And the Indian and American people are united by millions of family ties, stretching back generations, and by shared values and shared aspirations. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுகையில் உலகம் முழுவதற்கும் தேவையான கொரோனா தடுப்பூசிகளை குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கச் செய்ய ஏதுவாக உற்பத்தியை விரிவுபடுத்துவது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். தடுப்பூசி தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்களை தொடர்ந்து வழங்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் எடுத்து வரும் நடவடிக்கைகளை இந்தியா ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா இரண்டாவது அலையின் போது இந்தியாவுக்கு அமெரிக்கா அளித்த ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். That our bilateral partnership has advanced to a level that it enables us to deal collaboratively with larger issues is a matter of particular satisfaction. Now, you're all aware of the extent of transformation of our relationship in recent years. Prime Minister Modi and President Biden have spoken numerous times and participated in summits of the Quad, G7 and climate leaders this year. And Secretary Blinken and I, the two of us, we are actually meeting, I think, for the fourth time this year. As foreign ministers, it is our responsibility to regularly review cooperation in different domains and keep our leaders apprised of the progress in our ties, and that is exactly what we have done today.